அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இங்கே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ராப்ளத்தை நம்ம வாசிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி கையாளுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எ சாம்பிள் ஆஃப் ஹெச்சிஎல் கேஸ். ஹெச்சிஎல் கேஸ்னால் பிள்ளைகளுக்கு மனசில் ஞாபகம் வர வேண்டிய விஷயம், இது ஒரு டைபோலை ஃபார்ம் பண்ணும். இஸ் பிளேஸ்ட் இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் 3 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும். ஒரு கூலும் சார்ஜ் மேலே இவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அளவு, மேக்னிடியூட். தி டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஈச் ஹெச்சிஎல் மாலிக்குல் இஸ் 3.4 × 10⁻³⁰ கூலும் மீட்டர், நாட் சென்டிமீட்டர், கூலும் மீட்டர். ரைட், டைபோல் மொமெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும், திஸ் இஸ் 2 × A × Q. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன காம்போனண்ட்ஸ் இருக்குது? டிஸ்டன்ஸ் காம்போனண்ட் இருக்குது, சார்ஜ் காம்போனண்ட் இருக்குது. ரைட், கால்குலேட் தி மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஈச் ஹெச்சிஎல் மாலிக்குல். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஃபீல்டில் ஹெச்சிஎல் மாலிக்குல நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதில் க்ரியேட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் டார்க் என்ன? டார்க்குக்கான ரிலேஷன் நம்மளுக்கு பால பாடம் பிள்ளைங்களா, திஸ் இஸ் பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். இதுக்கு வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. பிங்கிறதுல என்ன ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், 2 × A × Q. ஸோ டிஸ்டன்ஸ் காம்போனண்ட் வந்துடுது, கியூங்கிற காம்போனண்ட் வந்துடுது. இந்த கியூவையும் ஏயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஃபோர்ஸ் கிடச்சிரும். அது ஒரு 2A மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டார்க் கிடச்சிரும். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், யோசிச்சு பாருங்கள். ரைட், ஸோ தேர்ஃபோர் டார்க் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார். திஸ் இஸ் பிஇ சைன் தீட்டா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். இந்த வேல்யூ எப்போ அதிகபட்சமாக இருக்கும்னா, அந்த சைன் தீட்டா 1 ஆச்சுன்னா, மீனிங் தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா. புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இந்த ஃபீல்டு இப்படி இருக்குன்னா, டைபோல் இப்படி இருந்தால் தான் மேக்ஸிமம் என்னாகும், மொமெண்ட் க்ரியேட் ஆகும். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரியேட் ஆகாது, அதனால் என்ன செய்ய முடியாது, திருப்பவே முடியாது, அப்படியே போயிடும். ஃபோர்ஸ் என்னாகும், ஒர்க் ஆகாது. ஃபோர்ஸ் வந்து டார்க்காக என்ன செய்யாது, கன்வெர்ட் ஆகாது. ஸோ வென் தீட்டா இஸ் மேக்ஸிமம், தெர் வில் பி மேக்ஸிமம் டார்க். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸ், டி ஹெச்சிஎல் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு இ, தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. பி கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி இஸ் 3.4 × 10⁻³⁰. இ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூ மல்டிப்ளை, ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா. திஸ் மச், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கஷ்டம் இல்லை. இதெல்லாம் நம்ம பழகணும் பிள்ளைகளா, அவ்வளோதான். நம்ம ஸ்டேட் போர்டில் பல வருஷம் நமக்கு இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்குது, பட் இப்போ ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.